ஹாய் ஹால் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு பாப்புலரான இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்த குர்த்தியோட அன்பாக்சிங் என்ட்ரிவியூ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் தான் மூன் காட்னஸ் அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்தான் இந்த ட்ரெஸ்ஸை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இதோட ரிவ்யூ நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்பீங்க இதில் எப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுன்னு ஸோ நான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் யூடியூப் சேனல் ரெண்டுமே இருக்குது ஸோ நீங்கள் அங்கே போய்ட்டு ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கூட நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் இருக்குது நீங்கள் அதில் போய் தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து கூகுளில் போட்டு மூட் காட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே அவங்க வெப்சைட்குள்ளே போய்டும் ஸோ நீங்கள் அவங்க வெப்சைட்குள்ளே போயிட்டு இருங்கன்னா உங்களுக்கு நிறைய கேட்டகரிஸ் பண்ணி வச்சுருப்பாங்க ட்ரெஸ்ஸஸ் அவங்கக்கிட்ட வந்து நார்மல் சேரிலேருந்து ரெடி டு வேர் சேரீ வரைக்கும் நார்மல் குர்த்தீஸு அப்புறம் கேஷுவல் வேர் பார்ட்டி வேர் எல்லாமே வந்து அவங்கக்கிட்ட இருக்குது நீங்கள் வந்து என்ன டைப் ஆஃப் ட்ரெஸ் வந்து பார்த்துட்ருக்கீங்களோ அதுக்குள்ளே போய்ட்டு அது வந்து உங்களுக்கு என்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ் வரும் அது வந்து ப்ரைஸ் ரேஞ்சோடு கொடுத்துருப்பாங்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சுன்றது வந்து அதில் இருக்கிற ஒர்க்கு அவங்க நிறைய ஒர்க் பண்ணியிருப்பாங்க இந்த பஃப் அப்புறம் ஆரி ஒர்க்ஸ் அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க ஸோ உங்களுக்கு அதில் எதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எதெல்லாம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து வேரியாகும் அதுதான் வந்து இங்கே அவங்க கொடுத்துருக்கற ப்ரைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டிலேருந்து தௌசண்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இல்லையா இதுதான் அவங்களோட ப்ரைஸ் வந்து அதனால தான் அப்படி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கீழே வந்து அந்த ஒர்க்குக்கெலாம் ப்ரைஸும் கொடுத்துருப்பாங்க இந்த இருந்துச்சுன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி இந்த ஒர்க்கெலாம் இருந்துச்சுன்னா செவன் ஃபிஃப்டி அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து இன்ஸ்டாலேயோ இல்லை யூடியூப்லேயோ அதாவது ரீல்ஸ் பார்க்குறீங்க ரீல்ஸ் பார்த்துட்டு அப்போ வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ரீல்ஸ் கீழே வந்து கோடு கொடுத்துருப்பாங்க அந்த குர்த்திக்கான கோடு கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் அதையுமே வந்து இதில் போட்டு சர்ச் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸை ஃபைன் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து இதோட ப்ரைஸு எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க அந்த டீடைல்ஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டிலேருந்து ஃபைவ் ஃபிஃப்டி வரைக்கும் வந்து ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க ஏன் வந்து இந்த ப்ரைஸ் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுல ரெண்டு டைப் ஆஃப் இருக்கு நான் உங்களுக்கு அதோட பிக்சர் வந்து காட்டுறேன் இந்த ரெண்டு டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸுக்கும் வந்து கோடு வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க இந்த கோடு கேதர்னா இந்த கோடு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க எம்ஜி ஜீரோ ஒன்னா ஃப்ளீட்ஸு எம்ஜி ஜீரோ டூனா கேதர் அது மாதிரி வந்து ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வேணுமோ ஃப்ளீட்ஸ் வச்சு வேணுமோ எந்த மாதிரி வேணுமோ அந்த கோடை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் அந்த கோடை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு உங்களோட சைஸ் வந்து செலக்ட் பண்ணுறீங்க இப்போ வந்து நீங்கள் நார்மலாக வந்து அதர் வெப்சைட்ல உங்களோட சைஸ் என்னவோ எம்னா இங்கேயும் எம்மு தான் சைஸ் எல்லாம் ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது அதே தான் நீங்கள் நார்மலாக உங்களோட டாப் வந்து என்ன சைஸில் வாங்குவீங்களோ அந்த சைஸ்லேயும் நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதில் ரெண்டு கலர் இருக்குது ஸோ கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கலர் செக் பண்ணணும் கலர் செக் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து மெருன் கலர் தான் வாங்க போகிறேன் அப்படின்றதுனால மெருன் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து கார்டுக்கு மூவ் பண்ணிவிட்டு ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே மீஷோலலாம் வாங்குறீங்கன்னா நீங்கள் எப்படி ப்ளேஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் ஆனால் இதில் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது உங்களுக்கு ஜிபே அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் அப்படி வந்து பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும் நான் இந்த ட்ரெஸ்லேயே வந்து ரெண்டு டைப் இருக்குது சொல்லுங்க இல்லையா ஸோ அதோட பிக்சர் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இதுலேயே வந்து ஒயிட் கலர் மேலே வந்து நெக்கில் ஒயிட் கலர் டிசைன் வச்சுட்டு கேதர் மட்டும் வச்சுருந்தா அது வந்து ஃபோர் ஃபிஃப்டினும் ஃப்ளீட்ஸ் வச்சிருந்தா அது வந்து ஃபைவ் ஃபிஃப்டி அப்படின்னு அவங்க வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து எல்லா ட்ரெஸ்ஸுமே மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ நீங்கள் வந்து பஃப் ஸ்லீவ்லாம் பார்த்து இருக்கீங்க ரீல்ஸில் வந்து அவங்க பஃப் ஸ்லீவ் போட்டிருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் இருக்கும் பஃப் ஸ்லீவுக்கு அவங்க தனியாக ஒரு ப்ரைஸ் இருப்பாங்க இல்லை நார்மல் ஸ்லீவுக்கும் தனியாக ஒரு ப்ரைஸ் வச்சுருப்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து அவங்க வந்து டைப்ஸில் வந்து வச்சுருப்பாங்க ப்ரைஸுமே இந்த மாதிரி தான் வந்து வச்சுருப்பாங்க இது எல்லாமே வந்து அவங்க கோடில் தான் வச்சுருப்பாங்க இப்போ நீங்கள் அந்த கோடு தான் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணணும் இப்போ எம்ஜி ஜீரோ ஒன் அப்படின்னா ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கிறது அது மாதிரி வந்து அவங்க வந்து வச்சிருப்பாங்க ஸோ நீங்கள் கோடை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நீங்கள் பிக்சரில் பார்த்த மாதிரி உங்களுக்கு ட்ரெஸ் வந்து ரிசீவ் ஆகும் ஸோ நிறைய பேருக்கு இது கன்ஃபியூஸாக இருக்கும் ஸோ அதான் தைதை தெளிவாக சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்வாய்ஸ் அனுப்புவாங்க நீங்கள் ஒரு ஒரு ஜிமெயில் கொடுத்துருப்பீங்க இல்லையா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வாய்ஸை வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மாதிரி அனுப்புவாங்க நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி அமைச்சிருந்தாங்க அப்படின்னு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க பக்கத்தில் வந்து நம்ம என்னைக்கு ஆர்டர் பண்ணியிருக்கிறோமோ இப்போ நான் வந்து டிசம்பர் சிக்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஸோ அதை வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் அந்த குர்த்தியோட கோடு அப்புறம் பிரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி அதோட பிரைஸு உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஜிஎஸ்டி வந்து டுவெண்ட்டி டூ ருபீஸ் வரும் இந்த மாதிரி தான் வந்து எனக்கு வந்து அமுச்சுருந்தாங்க ஸோ நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்ட பிறகு நமக்கு வந்து நைன்ட்டி டேஸ்க்கு அப்புறம் தான் அது வந்து நமக்கு கைக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் அவங்க தெளிவாகவே வந்து முதலியே வந்து சொல்லிவிடுவாங்க நான் வந்து டிசம்பர் சிக்ஸ் அன்னைக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஃபைவ் அன்னைக்கு வந்தது ஆல்மோஸ்ட் வந்து ஃபோர் மந்த் கிட்ட ஆகிடுச்சு அவங்க வந்து நைன்டி ஒர்க்கிங் டேஸ் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ வந்து சாட்டர்டே சண்டே ஹாலிடேஸ்லாம் போக ஒரு நைன்டி டேஸ் வந்து ஆயிருக்கும் அது வந்து அவங்க ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டதுனால அதில் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது இருந்தாலுமே வந்து ஒரு நைன்டி டேஸ் அப்படின்றது ரொம்ப லாங் பீரியடாக இருக்குது ஸோ வந்து நம்ம இப்போ அதை ஏதாவது வந்து எமர்ஜென்சியாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியாது இப்போ நீங்கள் தீபாவளி பொங்கலுக்குலாம் போட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் மந்த்த் முன்னாடி நீங்கள் போட்டு தான் உங்களுக்கு சேஃபு ஸோ அந்த மாதிரி தான் வந்து இவங்ககிட்ட வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் அது ரொம்ப பெரிய வந்து டிஸ்அட்வான்டேஜ்னே சொல்லலாம் ஏன்னா வந்து ஒரு த்ரீ மில்லியன்ஸ் கிட்ட ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க இவங்க ஸோ அப்படின்னு இருக்கும் இந்த டெலிவரி டைம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கலாம் ஒரு ஒன் மந்த்னா கூட அது கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும் ஆனால் த்ரீ மந்த்துன்றது ரொம்ப ஓவராக இருக்குது அதுவும் வந்து ஒர்க்கிங் டேஸ் வந்து கால்குலேட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஃபோர் டு ஃபைவ் மந்த் ஆகும் உங்களுக்கு நைன்டி டேஸுன்றது உங்களுக்கு கை கிடைக்கிறதுக்கு வந்து ஃபோர் டு ஃபைவ் மந்த் வந்து ஆகும் கண்டிப்பாக ஆகும் ஸோ நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது வந்து பார்த்து பிளேஸ் பண்ணனும் இப்போ நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் பிளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இவங்ககிட்ட பிளேஸ் பண்ணாமல் இருக்கிறதே தான் நான் சொல்லுவேன் பண்ணாலுமே வந்து ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி பண்ணிடணும் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் ரிட்டன் வர பண்ண வேண்டியதாக இருக்கும் உங்களுக்கு வந்து அப்போ வந்து சரியான ரெஸ்பான்ஸ் இருக்காது எங்கள் மெயில் எல்லாம் கூட போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் வந்து வராது ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணும்போது போது இவங்ககிட்ட ப்ளேஸ் பண்ணாமல் இருக்கிறது ஆர்டர் பிளேஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு தான் நான் சொல்லுவேன் எனக்கு வந்து ஃபோர் அப்புறம் ரிசீவ் ஆனதானே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு இந்த டாப்பை ஓப்பன் பண்ணுறதுக்கே நிறைய பேர் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டு மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல நான் மறக்கவே மாட்டேன் நான் ஒரு பத்து ரூபா கொடுத்து ஏதாவது ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுன்னா கூட அதை நல்லா ஞாபகம் வச்சுருப்பேன் அது கைக்கு வர வரைக்கும் ஸோ நான் அப்படி நல்லா ஞாபகம் வச்சுட்டு வரும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு டாப்னால் அது இதுதான் ஸோ சொல்ல போனால் நான் என் லைஃப்பில் எதுக்குமே வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இவ்வளோ நாள் வந்து வெயிட் பண்ணதே கிடையாது ஸோ அந்தளவுக்கு வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு வந்து இதை ஓப்பன் பண்ணும்போது அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக கிடையாது நான் இந்த நெக் பேட்டன்காக தான் இதை செலக்ட் பண்ணியிருந்தேனே நான் நிறைய ட்ரெஸ்ஸஸ் பார்த்தேன் எனக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ் பிடிச்சிருந்து தான் ஆனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பண்ணுறோம் ஸோ கம்மியான ப்ரைஸ்லேயே வந்து பண்ணி பார்ப்போம் நம்ம போடுற ட்ரெஸ்ஸாக பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி இருந்தாலும் போட்டுக்கலாம் அந்த ட்ரெஸ்ஸை ஆட்ரு பண்ணி அப்படின்றதுனால இந்த ட்ரெஸ்ஸை வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நெக் பேட்டன்காக தான் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன் பார்த்திங்கன்னா நெக் பேட்டன் வந்து ரொம்ப டல்லாக இருந்தது இப்போ வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பிரைட்டாக தெரியுது பட் நேரில் வந்து இந்த அளவுக்கு கூட கிடையாது ஒரு நாலஞ்சு தடவை நல்லா வாஷ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது இந்த நெக் பேட்டர்ன் ரொம்ப டல்லா இருந்தது ஓவரால் வந்து இந்த குர்த்தியோட குவாலிட்டியுமே எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடே கிடையாது ஸோ வந்து உள்ள லைனிங்லாம் கொடுத்து நல்லா தான் கொடுத்துருந்தாங்க பட் இருந்தாலுமே வந்து எனக்கு குவாலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது குர்த்தியில் வந்து எல்லாம் எதுவுமே கிடையாது நல்ல லைனிங்லாம் கொடுத்து சூப்பராக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஃபீட்ஸ் டைப் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ ஃபீட்ஸ் எல்லாம் வந்து கிட்ட கிட்ட வச்சு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க சைஸ் வந்து எந்த இஷ்யூவும் கிடையாது பட் அவங்க குவாலிட்டி வந்து கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுருந்தது அது மட்டும் இல்லாமல் ஃபோர் மந்த்து வந்து டெலிவரி பீரியட் அப்படின்றது அதுவுமே கொஞ்சம் லாங் ப்ராசஸாக இருந்தோம் இருந்துச்சு பட் ஆனால் இவங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா நம்மளால் வாங்காமல் இருக்கவே முடியாது பத்து வடிக்கு கடனை வாங்கியாச்சும் வாங்கிடலான்ற அளவுக்கு தான் இவங்க போட்டு காட்டுற ட்ரெஸ் எல்லாம் இருக்கும் அவ்வளோ சூப்பர் அவ்வளோ யூனிக்காக இருக்கும் இப்போ வந்து ரீசென்ட் டைமில் வந்து கிருத்திகா போட்டிக்கில் வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி யூனிக்கான டாப்ஸ்லாம் ஸோ அங்கேயும் நான் வாங்கிட்டு உங்களுக்கு குவாலிட்டி எப்படி இருக்குது அந்த டாப்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணுறேன் நான் ஆல்ரெடி சாரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அதோட ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் பார்க்கலன்னா பாருங்கள் ஸோ குர்த்தி வந்து எப்படி இருக்குது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஒரு லைக்கும் கொடுத்துக்கோங்க டாட்டா